செத்து போவா அப்படின்ற ஒரு நிலைமை என்னுடைய நிலைமை இருந்தது. செத்து போயிடலாம், எனக்கு யாரோ ஆதரவும் இல்லை, செத்து போடலான்னு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி இல்லோ இருக்குதுப்பா, நீங்க அங்கே போகோ அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்து நான் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு நான் இந்த இல்லத்துக்கு நான் வந்தேன். ஐயா சாரதா அம்மா பேசுறத கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் பெரியவர்கள் வந்து பிளாட்ஃபார்ம்லேயும் பஸ் ஸ்டாப்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பீச்சு பார்க்கு நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள, அதாவது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்கிறாங்க, இந்த பிள்ளைகள் வந்து பெற்றவங்கள பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளி விட்றாங்க. அவங்களும் கௌரவமாக ஏதோ கண்மர்வாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலான்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது எவ்வளோ காலம்னு தெரியல. ஸோ எங்களோட தொண்டு நிறுவனம், நாங்கள் வந்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுறோம், போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள சுத்தமாக குளிப்பாட்டி அவங்களுக்கு தேவையான இருப்பிடம், உணவு, உடை, மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு எங்களை பெற்ற அம்மா அப்பா மாதிரி நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம். ஸோ இப்போது இன்னும் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட இடம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து வாடகை இடத்துல அகாமடேஷன் வந்து ஒரு 50 பேருக்கு தான் இடம் நாங்கள் வச்சுருக்கோம். என்னோடய சொந்த இடத்த 2 கிரவுண்டு இடம் குளத்தூரில் இருக்குது. அந்த இடத்த வந்து நாங்கள் இவங்களுக்காக கட்டி கொடுக்குறோம். சுமார் ஒரு 200 பேர் ஆதரவற்றவர்களுக்காக அந்த பெரிய சரணாலயம் வேடந்தாங்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்வேறு ஊர்லேருந்து நிறைய பறவைகள்லாம் வந்து தங்கி செல்லும் அப்படி ஒரு சரணாலயத்தை தான் நாங்கள் அமைக்க போகிறோம். தயவு செஞ்சு பேரண்ட்ஸை மட்டும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வெளியே அனுப்பிடாதீங்க. ஏன்னா இப்போது இங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு கடவுளாக கொடுத்த வரம் தான் இந்த அன்னை தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் இந்த கோபி சாரதியும். இந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸையும் நாங்கள் போயிட்டு ரெஸ்கியூ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஆனால் எங்கள் கண்ணில் படுற ஒவ்வொரு பேரண்ட்ஸு அவங்கள நாங்கள் கூப்பிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பேண்டமிக் டைமில் உங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும், எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பணம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அந்த உயிரை வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அவங்க சேர்த்து வச்சது எல்லாமே வந்து விட்டுட்டு தான் போயிருக்காங்க. அவங்க எதுவும் எடுத்துகிட்டு போகல, இங்கே தான் இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் எங்கள் வீட்டு பெரியவங்களை 50 பேரை நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கோம். COVID-19 டைம், பேண்டமிக் டைமில் கூட ஒரு சின்ன டெத்து கூட கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப வந்து பாதுகாப்பாக நாங்கள் வச்சுருக்கோம். அப்படின்னா நாங்கள் அவங்க மேலே வச்சுருக்க மரியாதையும் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் தான்.